அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு துள்ளு மாவு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி வந்து எடுத்துக்குங்க இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துப்போம் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு வந்து ஊற வச்சிட்டேன் அரிசி வந்து நல்லா வந்து காஞ்சிச்சு பாருங்கள் அந்த ஈரம் வந்து நமக்கு வந்து கையில் ஒட்டலை இப்போது இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து நான் வந்து இல்லை ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது குறை குறப்பாகவும் இருக்கணும் ஆனால் அரிசியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் குறை குறைப்பாக இப்போது இந்த மா வந்து மாற்றியாச்சு பவுலுக்கு இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா துருவுன நான் வெள்ளத்தை வந்து இதெல்லாம் சேர்த்துப்போம் இதை சேர்த்து நல்லா வந்து கையால் அந்த கட்டியை வந்து வெள்ளை கட்டியை வந்து முனுக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து வெள்ளம் பாகுலாம் ஊற்றக்கூடாது நம்ம வெள்ளத்தை துருவி தான் சேர்க்கணும் வெள்ளம் தான் சேர்க்கணும் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் அதனால் மண் கல் இல்லாத சுத்தமான வெள்ளமாக வந்து பார்த்து வாங்கிக்கங்க வந்து அம்பாளுக்கு வந்து படைக்கணுன்னா அம்பாளுக்கு படைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வேப்பலை இருக்கணும் நீங்கள் வேப்பிலை இல்லாமல் துள்ளு மாவு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வேப்பலைங்க அதனால் இந்த வேப்பலை வச்சு தான் நம்ம துள்ளு மாவை அவங்களுக்கு வந்து வைக்கணும் எந்த படைச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த துள்ளு மாவு வந்து சாப்பிட்ணும் கண்டிப்பாக அந்த வேப்பலையும் வந்து என்னென்னா சேர்த்து சாப்பிட்ணும் நீங்கள் வீட்டில் வந்து கூழ் வந்து அம்பாளுக்கு எங்கேயுமே நம்ம வந்து போய் கொடுக்க முடியாது வீட்டில் வச்சு நம்ம படையல் பண்ணுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து துள்ளு மாவு வந்து இல்லாமல் வந்து செய்யக்கூடாது மாவு பானகம் கண்டிப்பாக வந்து வைக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்